நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் டெம்பரவரி மெடிக்கல் ஆஃபீஸர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து டெம்பரவரி பொசிஷன். எம்பிபிஎஸ் முடித்த யார் வேணாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இனிஷியலாக இருக்கும். இன்கேஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ன மாதிரி தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஃபர்தராக ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. டெம்பரவரி மெடிக்கல் ஆஃபீஸரில் 3 பணியிடங்கள் இருக்குது. எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் முடித்திருந்தாலே போதுமானது. ஆனால் வந்து டிசைரபிள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிஜி டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து எம்டி இன் ஜெனரல் மெடிசன் அல்லது அதற்கு ஈக்குவலண்டாக முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 65. பர் மந்த் சேலரியை பொறுத்த வரைக்கும் 55,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இதற்கு டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். இன்டர்வியூக்கு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 10th, 12th மார்க் ஷீட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, டிகிரியோடது டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணதற்கான சர்டிஃபிகேட், சிஆர்ஆர்ஐ இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃப் ஏதாவது, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, பேன் கார்டோ, ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப், அட்ரஸ்க்கான ஐடி அட்ரஸ் அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பியூர்லி இது டெம்பரவரி பேஸிஸில் இனிஷியலாக 6 மந்த்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் 6 மந்த்ஸ் இருக்கும். டியூட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அங்கே என்ஐடி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் பணியிடம்தான் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். ஒவ்வொரு 45 நாட்களும் நீங்கள் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டே வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் சரிங்களா. வேறு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடையாது. சேலரியை தவிர வேறு எந்த விதமான ஹைக்ஸோ இன்சென்டிவ்ஸ் போனஸ் இந்த மாதிரியான அலவன்சஸ் எதுவுமே கிடையாது சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்டியூட்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பியூர்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அது மூலியமாகத்தான் இருக்கும். எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமோ வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் வரும்பொழுது உங்களுடைய ஏஜுக்கான ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். கம்யூனிட்டி கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால், கேட்டகரிஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால், பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால், பிடபிள்யூ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரி உங்களுடைய டிகிரி, யூஜி, பிஜி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னா அதற்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சரிங்களா. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா. அதற்கான டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 5/12/2024 தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். NITT.edu வந்து உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்து அந்த வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு கிடையாது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இன்டர்வியூவுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து TADA கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு 20/11, வாக் இன் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் December 5 சரிங்களா. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது தான். இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக 5/12 அதாவது December 5 நேராக நீங்கள் வந்து என்ஐடி திருச்சிக்கு போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் சரிங்களா. கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும், ஒரு செட்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு வரணும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட பேர், ஜெண்டரு, ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அட்ரஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி 10th ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க, பிஜி டிப்ளமோ இல்லைனா வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது முடிச்சிருக்கீங்க டிகிரி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். சிஆர்ஆர்ஐ டீட்டெயில்ஸு, மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸு, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அல்லது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். எந்தெந்த இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணதுக்கு என்ன ஜாபு, எந்த பீரியடில் ஒர்க் பண்ணீங்க, அதற்கான ஸ்கேல், கடைசியாக வந்து உங்களுடைய சைன் போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வித்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு December 5 நேராக நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு என்ஐடி திருச்சிக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகலாம் சரிங்களா. இதான் வந்து என்ஐடியில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் அதாவது டெம்பரவரி மெடிக்கல் ஆஃபீஸர் பணியிடத்திற்கான டீட்டெயில் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எம்பிபிஎஸ் முடித்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நன்றி.